இது மகிமை நேரம். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்போடு கூட கிறிஸ்துக்குள்ளாக வாழ்த்துகிறேன். அருமையான நாளில் கூட இந்த 10 நிமிஷ தேவ செய்தி மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான ஒரு வசனம், எண்ணாகமம் 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்று சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கை குறுகவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் பல காரியங்களில் ஆண்டோடால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஒருவேளை சின்ன காரியம் என்று சொன்னால் கர்த்தர் அதை சந்திக்க முடியும். ஒருவேளை சின்ன வியாதி என்று சொன்னால் அதை சுகமாக்க முடியும். இவ்வளோ பெரிய காரியத்தை யாரால் சுகமாக்க முடியும் என்று சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தவர்களாக காணப்படுகிறோம். நம் விசுவாசத்தை மட்டுப்படுத்தி விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் கர்த்தரே சொல்கிறார், மோசே என் கரம் குறுகி போயிட்டோ என்று சொல்லி. நீ ஏன் குறுகி போனது போல நீ நடந்து கொள்கிறாய் என்று சொல்லி சொல்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய தேவை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும், உன் பிரச்சனை எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், உன்னுடைய வியாதி எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அவரால் அதை மாற்ற முடியும். எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தருடைய கரத்தில் தீர்வு உண்டு, கல்வாரியில் தீர்வு உண்டு. முடியாது என்று சொல்லு, தேவ சமூகத்தில் இல்லைதான் இல்லை தேவ பிள்ளையே, ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த இடத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாக வழிநடத்தி கொண்டு வந்தபோது அவர்களுக்கெல்லாம் திடீர்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை என்று சொன்னால், எல்லாருக்கும் மாமிச உணவு சாப்பிட வேண்டும், மீன் சாப்பிட வேண்டும், இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசை உண்டாயிற்று. இப்போ மோசே கணக்கு போட்டு பார்க்கிறார், லட்சக்கணக்கான மக்கள், ஒரு குடும்பத்துக்கு இத்தனை கிலோ கொடுத்தாலும் எவ்வளோ வேண்டும் என்று சொல்லி கணக்கு போட்டு பார்த்தபோது அந்த கணக்குக்கு விடையே கிடைக்கவில்லை. அவ்வளவோ ஒரு பெரிய தேவை, இந்த தேவையை சந்திக்க யாரால் முடியும்? கடலில் உள்ள மச்சங்களெல்லாம் அரித்தெடுத்தாலும், காட்டில் உள்ள விலங்குகளெல்லாம் கொண்டு குவித்தாலும், இந்த மக்களுக்கு ஒருவேளை ஆகாரத்துக்கு அது போதாத ஒன்றாய் காணப்பட்டது. மோசே கலங்கி நின்ற ஒரு சூழ்நிலை, முடியவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது, தப்பவே முடியாது, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி புலம்பி புலம்பி கணக்கு பார்த்து பார்த்து கலங்கி நின்ற போதுதான் இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னார், மோசே என் கரம் குறுகி போயிட்டோ, என்னால் முடியாதோ, முடியுமோ முடியாதோ என்று சொல்லி நீ பார்ப்பா என்று சொல்லி கர்த்தர் ஒரே ஒரு கிழ்காற்றை வீச பண்ணுகிறார். ஒரே ஒரு காற்றை வீச பண்ணினார். அதிகாலை பார்த்தபோது காடைகளாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கேட்டது ஒருவேளை மாமிச உணவு, ஆனால் அந்த இடத்துல ஒரு மாதம் வரைக்கும் அவர்கள் இறைச்சி சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அது சாப்பிட்டு நிரம்பி மூக்காலே புறப்படுது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு செழிப்பாக சாப்பிட்டு முடித்தார்கள். கர்த்தரால் முடிந்தது. ஒரு நாளைக்கு கொடுக்க முடியுமா என்று சொல்லி அது மோசே கணக்கு போட்டு விடை தெரியாமல் தவித்த போதுதான் என் கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒரு காற்றை வீச பண்ணினார். குவியல் குவியலாக அவர் காடுகளை விழ பண்ணினார். அவர்கள் ஆசை தீர சாப்பிட்டு முடித்தார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் கூட உண்ட கொஞ்சம் வருமானத்தை கொண்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு பார்த்து கொண்டு எப்படி என்னால் மிஞ்சப் போகிறது, எப்படி இதை தாண்டப் போகிறேன், எப்படி இந்த சூழ்நிலை நான் ஜெயிக்கப் போகிறேன், என் வருவோ வருமானமோ கொஞ்சம், ஆனால் இந்த தேவையோ மிக மிக அதிகம் என்று சொல்லி மோசேயைப் போல கணக்கு போட்டு போட்டு கலங்கி நிற்கிறாயோ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது, என் கரம் குறுகி போகவில்லை, உனக்காக உன் தேவன் ஒரு கீழ்காட்டை வீச பண்ண போகிறார், ஒரு கீழ்காட்டை வீசுவார் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, நீ வேண்டாம் என்று சொல்ற அளவில் ஒரு பெரிய ஜெயத்தை தேவனால் உனக்கு தர முடியும், உன் தேவனால் தர முடியும். என்னுடைய வார்த்தை இன்னைக்கு நம்புவாய் என்று சொன்னால் என் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, எனக்காக கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, எனக்காக என் தேவன் ஒரு காற்றை வீச பண்ணுவார் என்று சொல்லி ஞாலமாய் நம்புவாய் என்று சொன்னால், விசுவாசிப்பாய் என்று சொன்னால், இந்த வார்த்தையை பற்றி கொள்வாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ வேண்டாம் என்று சொல்ற அளவில் ஒரு செழிப்பை தரப்போகிறார், ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். அவர் நினைத்தால் கற்பாறைந்து தண்ணீர் புறப்பட பண்ணக்கூடும். அவர் நினைத்தால் சங்கடலை பிளக்க முடியும். அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். உனக்காக உன் தேவன்
ஒரு கீழ்காற்றை வீசும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ கலங்கி நிற்கிற காரியத்திலே, அங்கலாய்த்து நிற்கிற காரியத்திலே, புலம்பி நிற்கிற காரியத்திலே, கணக்கு போட்டு போட்டு சோர்ந்து போன காரியத்திலே, உன் தேவனுடைய கரம், குறுகாத கரம் உனக்காக இந்த செய்தி மூலமாக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்பி நீ விசுவாசித்து பற்றிக்கொள். நீ இதை அறிக்கையிட்டு ஜெபிப்பாய் என்று சொன்னால், அன்னைக்கு ஒரு காற்றை வீச பண்ணினீரே, எவ்வளவு பெரிய செழிப்பை கட்டளிட்டீர், எவ்வளவு பெரிய மேன்மை கட்டளிட்டீர். உங்களுடைய கரம் இன்னைக்கும் குறுகி போகலப்பா, என் வாழ்க்கையில் உடைய கரம் குறுகி போகல, எனக்காக உடைய கரம் செயல்படட்டும் என்று சொல்லி நம்புவா என்று சொன்னால் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார். வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிறது, என்னுடைய கரம் அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய கரம் உன்னோடு உறுதியா இருக்கும் என்று சொன்னால் அந்த கரம், குறுகாத கரம் உன்னை தூக்கி எடுக்கும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, கர்த்தருடைய கரம் அதிசயங்களை செய்கிறது, கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம், அவருடைய கரம் குறுகி போகாத ஒரு கரம், உனக்காக நீட்டப்படுகிற ஒரு கரம், உனக்காக நீட்டப்படுகிற ஒரு கரம். அன்றைக்கு யாபேசு கேட்டார், என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் என்று சொன்னால் குறுகாத அந்த கரம் உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கும், எல்லா தேவைகளையும் சந்திக்கும். அந்த கரத்தால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த பலத்த கரத்துக்குள் ஓடி வந்து நீ சாய்ந்து கொள்ள மாட்டாயோ? அந்த பலத்த கரம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறது. அந்த கரம் உனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறது. நிச்சயமாக குறுகாத கரம் உடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயத்தை செய்ய போகிறது. நீ பெற்று மகிழப் போகிறாய், உன்னை சாட்சியாக கர்த்தர் நிலைநிறுத்தப் போகிறாய். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கண்களை மூடி விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த குறுகாத கரம் பெரிய காரியங்களை செய்யும். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, பரிசுத்தமுள்ள இந்த அருமையான விளக்காய் நன்றியோடு மீ துதிக்கிறோம். அன்றைக்கு மோசே கணக்கு போட்டு போட்டு விடையடிக்காமல் தவித்து நின்ற வேளையிலே, மோசே என் கரம் குறுகி போயிட்டோ என்று சொல்லி வாக்கு கொடுத்தீர். ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினீர், ஐயா திரளாய் அப்ப மாமிச உணவை பெற்றுக் கொண்டார்கள், செழிப்படைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவிதமாக கணக்கு போட்டு போட்டு சோர்ந்து போயிருக்கிற இந்த ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. குறுகாதனுடைய கரம் இருளுக்காய் நீட்டப்படுவதாக. ஒரு கீழ்காட்டை வீச பண்ணுவீராக, அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்துவீராக. நீர் பேசி இருக்கிறீர், நிச்சயமாக கிரியை செய்வீர், அப்படி அதிசயங்களை காண செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்படும். எல்லா வகையுமே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு முன் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.